ஸ்ரோதத்துவம் சரணாலயம் மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரில் எழுதல பேசலி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளில் தங்களுக்கான ஜாதக குணங்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருப்பது 12 ஸ்தானத்தில் நவகிரகங்கள் சாதகமாக இருந்தால் வரக்கூடிய சாதகமான பலன்கள், பாதகமாக இருந்தால் வரக்கூடிய அடிப்படையான பாதகமான பலன்கள் என்று தொடர்ந்து 12 ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதில் போன பதிவில் சூரிய பகவானை பார்த்தோம், இந்த பதிவில் சந்திர பகவானை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12 ஸ்தானத்தில் சந்திர பகவான் சாதகமான இருந்தால் எந்த மாதிரியான அடிப்படை பலன்களை தரும், பாதகமான நிலையில் இருந்தால் எந்த மாதிரியான அடிப்படை பலன்கள் தரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். சந்திர பகவான் அவருடைய ஜாதகத்தில் 12 ஸ்தானத்தில் சாதகமாக அமைந்தார், அப்போது வரக்கூடிய பலன் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 12 வீட்டில் சந்திரன் சாதகமான நிலையில் அமையும் போது அதே போல தனது விட்டு கொடுக்கும் அந்த சுபாவத்தால் நிறைய சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக உண்டாகும். இவர்கள் கற்றவர்கள், அதுபோக வெளி உலக அறிவும் பெற்றவர்களாக இருக்கலாம். பலர் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திர பகவானை 12 ஸ்தானத்தில் சாதகமாக பெற்ற அன்பர்கள். அதே போல விரோதி இல்லாதவர்கள் அல்லது யாரையும் எதிர்த்து நிற்காத ஒருவராக இருப்பார், அதாவது முடிந்த அளவுக்கு சுமூகமாகவே போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் who is not hostile to someone or who does not oppose to anyone. They want to go as smoothly as possible. சந்திரன் 12 ஸ்தானத்தில் சாதகமாக அமைந்த நண்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாவதையும் பல பார்க்க முடிகிறது. அதே போல இவர்களிடம் சேரும் பணம், அதாவது இவர்கள் சேர்க்கும் பணம், இவர்களிடம் சேரும் பணம் நல்ல காரண காரியங்களுக்காக செலவிடுவார்கள். சமூக சேவையோ தொண்டு இப்படி சொல்லலாம், நல்ல காரண காரியங்களுக்காக அந்த பணத்தை செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள், நற்காரியங்களுக்காக செலவிடுவார்கள். இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக சந்திர பகவான் 12 வீட்டில் சாதகமான இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பார்கள். இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய பண்பு காரணத்தினால சில பல நேரங்களில் அவர்கள் தனிமையாக விரும்புவாங்க, தனிமையை விரும்பி தனிமையான சில இடங்களுக்கு போய் ரசித்து கொண்டு வருவார்கள். சந்திரன் 12 ஸ்தானத்தில் சாதகமாக அமைந்து அந்த சந்திரன் நீர் ராசியில் இருந்தார். நீர் ராசி என்பது கடகம், விருச்சகம், மீனம், இந்த ராசிகள் நீர் ராசிகளாகும். இந்த நீர் ராசிகளில் சந்திரன் இருந்து அது 12 ராசியாக ஆனால் வாழ்க்கையில் பயணங்கள் பல வரலாம். அதே போல சரராசியாக இருந்தாலும் பயணங்கள் அதிகமாக வரும், நீர் ராசியாக இருந்தாலும் அதிக பெரிய பயணங்கள் வரலாம். அந்த பயணங்களால அவர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்மையும் லாபமும் உண்டாகும். சந்திரன் சாதகமாக 12 ஸ்தானத்தில் அமையும் போது, நீர் ராசியில் அமையும் போதோ சரராசியில் அமையும் போதோ வாழ்க்கையில் பயணங்கள் வரலாம். அந்த பயணங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். 12 வீட்டில் சாதகமான நிலையில் சந்திரன் அமையும் போது அதே போல சாந்தமான மனம் இருக்கும், தியாகம் செய்யக்கூடிய உயர்ந்த குணம் இருக்கலாம் சந்திரன் 12 வீட்டில் சாதகமான நிலையில் பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. குரு பார்வை 12 வீட்டில் சந்திரன் அமையும் போது குருவினுடைய பார்வை உண்டானால் ஆன்மீக சாஸ்திரங்கள், இந்து மத சாஸ்திரங்களில் கூட அவர்களுக்கு நாட்டமோ பயிற்சியோ கூட உண்டாகலாம், அதில் ஆர்வம் உண்டாகலாம், அது சார்ந்த கலைகள் மீது அவர்களுக்கு ஆர்வம் உண்டாகலாம். பஜனை இது போன்ற அந்த கலைகள், ஆன்மீக பக்தி சார்ந்த கலைகள் மீதும் அவர்களுக்கு ஆர்வம் உண்டாகலாம். சந்திரன் 12 வீட்டில் சாதகமான நிலையில் பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது குரு பார்வை செய்யும் போது உண்டாகும். இது சந்திரன் 12 வீட்டில் சாதகமான நிலையில் அமைந்தால் அவர்களுடைய அடிப்படை பலன்களாகும். இதே சந்திர பகவான் 12 வீட்டில் பாதகமான நிலையில் அமைந்து விட்டால் அதனுடைய அடிப்படை பலன்கள் என்று பார்க்கும்போது சந்திரன் பகவான் 12 வீட்டில் பாதகமான நிலையில் அமைந்தால் மனோகாரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் சந்திர பகவானை சிறப்பித்துரைக்கின்றது. எனவே 12 ஸ்தானத்தில் சந்திர பகவான் பாதகமான நிலையில் அமையும் போது மனம் நிலையற்று அதிகமாக அலைபாயலாம். அவர்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள
அதிகமாக தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆங்கிலத்தில் எஸ்கேப் மைண்ட் செட் என்று சொல்வார்கள். காரியங்களை ஆரம்பித்து அதை நிறைவாக்காமல் மனம் பாதியிலேயே தேங்கி போகலாம். சோம்பேறித்தனம் முக்கியமாக உண்டாகலாம். இது 12 வீட்டில் ஒரு 4, 5, 6 நூல்கள் இதை வந்து இந்த ஒரே விஷயத்தை சொல்லி வருகின்றன. நிறைய நூல்களில் இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. 12 ஸ்தானத்தில் பாதகமான சந்திரன் அமையும் போது சோம்பேறித்தனம் உண்டாகலாம். அதனால் சோம்பேறித்தனம் உண்டாகும் பார்த்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு வளர்ச்சிக்கு நல்லது. அதே போல பாரம்பரிய ஒழுக்கம் மற்றும் கலாச்சார நன்மைகள் பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம். அல்லது இந்த பாரம்பரிய கலாச்சார ஒழுக்கம் அதனுடைய நன்மைகள் இதை பற்றிலாம் தெரியாதவர்களாகவோ அல்லது இல்லாதவர்களாகவோ இருப்பார். உடல் ரீதியான தொல்லைகளால் அவதிப்படலாம். முக்கியமாக கண் பார்வை, ஜீரண கோளாறு போன்ற தொல்லைகள். நல்ல உணவை உண்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக அமையலாம். அதே போல வீணான செலவுகளை செய்யும் பழக்கம் கூட இருக்கலாம். எதிர்காலத்திடம் அளவுக்கு மீறி பழகக்கூடாது. இதே போல பொறுமை இல்லாமல் முடிவுகளை எடுக்கலாம். இவரது மாமன் மற்றும் தாயின் உறவுகளால் மனக்குறை தோன்றலாம். வியாபார லாபங்கள் சார்ந்த முயற்சிகளில் இவர்கள் எதிர்பார்த்த முடிவை வழங்க அது தவறலாம். அதாவது தே மே ஃபெயில் டு டெலிவர் தி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இன் பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஓரியன்ட் எஃபோர்ட்ஸ். வியாபாரங்கள் வர்த்தக முயற்சிகள் லாபத்தை நோக்கி ஒரு முயற்சியை செய்கிறாங்க இல்லையா, அந்த லாபத்தை நோக்கி அந்த முயற்சி செய்யும் போது அதுக்கு லாபம் இந்த லாபம் வரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு முடிவுகள் போடுவாங்க இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்பு முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகள் வராமல் போகலாம். பாப கிரகங்கள் தொடர்பு இருந்து அது வலிமையாகவும் இருந்தால் சந்திர பகவான் 12 வீட்டில் பாதகமாக அமைந்து அது பாப கிரகங்களோடு தொடர்பு பெற்று அந்த சந்திரனும் பாப கிரகங்களும் வலிமையாக இருந்தால் மறைமுக வழிமுறைகளால் பணம் சம்பாதிக்கும்படியான வாய்ப்புகள் கூட அமையலாம். இது 12 வீட்டில் பாதகமான நிலையில் சந்திரன் அமைந்தால் வரக்கூடிய அடிப்படை பலன்களாகும். அடிக்கடி சொல்வதுதான் சாதகமோ அல்லது பாதகமோ அந்த தனி ஜாதகமே தீர்மானிக்கும். லக்னம் வாங்கியிருக்கக்கூடிய நிலைமை, கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சூழல், பார்க்கக்கூடிய சூழல், சேர்ந்திருக்கக்கூடிய சூழல், வர்க்க சக்கரங்கள் இருக்கக்கூடிய நிலைமை என்று தனி ஜாதகங்கள் தான் அதை மெயினாக தீர்மானிக்கும். அதே போல சாதகமும் பாதகமும் கலந்து கூட சில நேரங்களில் பலன்கள் வரும். சில சாதகங்களில் மிக அதிகமான சாதகங்களும் மிக அதிகமான பாதக பலன் கூட வரலாம், கலந்தும் வரலாம். புதிய பலன்களும் சில சேர்க்க வேண்டி வரும் கிரகங்களின் சேர்க்கைக்கு ஏற்றார் போலும். ஸோ இருந்தாலும் பொதுவாக ஜாதகம் சந்திர பகவான் 12 ஜாதகத்தில் அமைந்து அவருடைய சாதகமான மற்றும் பாதகமான அடிப்படை பலன்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் எனது பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.